அவர்களுக்கு இரட்டைகளை செல்லும் வெற்றி சின்னமாம் இரட்டைகளை சின்னம் மறந்துவாதம் இரட்டைகளை 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 லட்சுமணன் கோர சேர்ந்த வாக்காளர் பெருமக்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, இப்பொழுது நடைபெறுகின்ற தேர்தல் நாடாளுமன்றத்துக்கு நடைபெறுகின்ற தேர்தல். அப்படின்னா என்ன இந்த தேர்தலில் விசேஷம்னா, இந்திய நாட்டில் உள்ள அத்தனை வாக்காளர்களும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள வாக்காளர்கள் ஓட்டு போடக்கூடிய தேர்தல். கிட்டத்தட்ட 100 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட போகிறாங்க. அதில் உங்கள் ஓட்டு இருக்கக்கூடிய ஜனநாயக கடமையை நான் ஒழுங்காக செய்யணும். ஏன்னா அதெல்லாம் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, போனோம் ஒரு பட்டன் அமுக்கணும், ஏதோ ஒரு சின்னத்தில் போட்டோன்னு வந்தால் நம்ம நாட்டுக்கு நம்ம செய்கின்ற ஒரு துரோகம் மாதிரி ஆகிடும். ஏன்னா இந்திய நாட்டை இன்றைக்கு உலக நாடுகள் கூட பார்த்துட்டு அந்த அளவுக்கு மிக முக்கியமான தேர்தல். அந்த வகையில் தமிழ்நாட்டில் பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்குது, ஆனால் இந்த தேர்தல் காலத்தில் அவங்க இல்லை. அது நம்ம தொகுதி பொறுத்தளவில் அவங்க போட்டியே போடலை, அதனால் அவங்க பற்றி பேச்சு பிரயோஜனம் இல்லை. இவர் நம்மை போல சாதாரண சாமானியர், சாமானிய குடும்பத்தை சேர்ந்தவர், சாமானிய குடும்பங்களைப் போல. அந்த வகையில் வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணிக்கு வாக்களி அசர்ந்ததுனால இன்னைக்கு ஒரு விடியாட்சி வந்து வேதனையும் துன்பமும் இன்னைக்கு மக்களை வாட்டி வதை. இதில் வந்து விடுபட வேண்டும் என்றால் இதான் ஒரு வாய்ப்பு. எனவே இந்த தேர்தல் எங்களுடைய தேர்தல், உங்களுடைய தேர்தல். இந்த தேர்தல் வந்தவுடனே ஒரு ஆட்சி மாற்றம் வந்து போகிறது இல்லை. ஆனால் உங்களை ஏமாற்றிய ஆட்சிக்கு ஆட்சியாளர்களுக்கு பாடம் போட்ட வேண்டும். இன்னைக்கு விலைவாசி விஷயம் போல இருந்துச்சு, சட்டம் ஒன்று கட்டி கொடுத்து வரப்போச்சு. இன்னைக்கு பாடம் நீங்கள் வந்துடுங்க, கொலை கொள்ளை கற்பழிப்பு அண்டாண்டு விலைவாசி பார்த்தீங்கன்னா இங்கே கரண்டுக்குள்ளே பண்ணணும். நம்ம ஆட்சியில் 10 வருஷமாக ஒரு யூனிட்டுக்கு 1 பைசாவது கொடுத்தோம், கரண்டு தொட்டாலும் சாக்கிடுச்சு. இன்றைக்கி நம்ம கரண்டு பில்லை பார்த்தாலும் சாக்கிடு. அது மாதிரி பத்திரம் பதிவு கட்டணும், அரிசி விலை உயர்வு, மளிகை சாமான் உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. அன்றாட குடும்பத்துக்கு 10,000 ரூபா, முன்னால் மாதம் 5,000 ரூபா போதுன்னா இன்றைக்கி 10,000 ரூபா வேண்டியது. இவ்வளோ விலைவாசி மகளிர் உரிமைத்தோடைய தகுதி பார்த்து தேர்தல் முன்னால் எல்லா குடும்பத்திலையும் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தப்பறம் உங்களை ஏமாற்றிட்டு தகுதி உள்ள குடும்ப தலைக்கு தான் தருவேன். இது என்ன தகுதி கிடைக்கும் பொம்பளை இல்லை, பெண்கள் என்னமா தகுதி? எல்லா பெண்களும் ஒன்று தானே, எல்லாம் இருக்கீங்க. இதில் போய் தகுதி உள்ள பெண்களுக்கு தெரிஞ்சு தகுதி இல்லாத பெண்கள் வாங்கி போங்கன்னா அது எவ்வளோ கோபம் வரும் உங்களுக்கு? அதை பிரிக்கலாமா? ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் இந்த ஆட்சியர்கள் அப்படிதான் செய்வாங்க. ஆட்சிக்கு வரணும்னால அப்பா வந்து முதலமைச்சர் இருக்கும்போது 2 ஏக்கர் நிலம் தானுன்னு சொல்லி ஏமாற்றி மேலேயும் ஒரு சேர்ந்து சார் என்னைக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்க, ஆக அப்படி சொல்லி நம்ம வியாபாரமும் எடுத்துருக்கணும். ஏமாறி ஓட்டு போட்டதன் விளைவு நீங்கள் அனுபவிச்சிருக்கோம். எனவே இது உங்களை நீங்கள் காத்துக் கொள்வதற்கு உண்டான தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் மாற்றி ஓட்டு போடுங்க, உங்களை இந்த சாமிக்கு இந்த ஆர்வம் கூட அவங்களை காப்பாற்ற முடியும், நம்மளை காப்பாற்ற முடியும். எனவே இந்த தேர்தலை வாய்ப்பாக பயன்படுத்தி வெற்றி சின்னமான 8 லட்சத்தில் வாக்களித்து நம்மளை ஏமாற்றியவர்கள் பாடம் போட்டு இந்த தேர்தலாக சொல்லணும். இந்த நேரத்தில் உங்களை சந்திக்க நல்ல வாய்ப்பு உருவாக்கி தந்த இந்த நல்ல நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு சேர்க்கின்ற முன்னாள் அமைச்சர் நமது வணிகம் வாய்ந்த தாமரை ஆத்து தெரிஞ்சு அவங்களுக்கு குறித்து போடுறதுக்கான. ஆக அப்படிப்பட்டவருக்கு சொக்கலிங்காவரம் கிளை செயலாளர் அவரோடு இணைந்து பணியாற்றி உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்த சொக்கலிங்காவரம் கிளை செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களே, கரையா பிள்ளை அவர்களே மற்றும் சிவன் பிள்ளை அவர்களே, சூடாமணி அவர்களே, அருணாசலம் அவர்களே, சிவா அவர்களே, ராஜா, மாணிக்கம், அருணாசலம் பிள்ளை, சுப்பியா பிள்ளை, முத்துசாமி அவர்களே, முத்துராமலிங்கம், மாரிமுத்து மற்றும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற கழக உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் புதிய தமிழகம், எஸ்டிபிஐ, அனைத்து இந்திய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகள்லாம் இன்றைக்கு நமக்கு ஆதரவு அளிக்கின்றன. இந்த ஆதரவு வேட்பாளருக்கு நீங்கள் 8 லட்சத்தில் வாக்களிக்க வேண்டும். அப்பந்தான் நம்ம வாழ்நாள் நீங்கள் 8 லட்சத்தில் வந்தால் தான் ஸ்டாலின் தான் வராது விடியல் தரப்படணும், அவங்க வீட்டுக்கு தான் விடிச்சிரு. நமக்கு விடியல்னா 19ஆம் தேதி உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் 8 லட்சத்தில் பட்டனை அமுக்குங்க, உங்களுக்கு விடியல் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம சிவசாமி வேலுமணி அவர்கள் பொண்ணு வாழ்க்கை. இதய தினம் புரட்சித் தலைவர் MGR அவர்களோட தெய்வீக ஆசிர்வாதம், புரட்சித் தலைவர்